சத்தர்பூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் இறங்கிட்டு அங்கே வந்து அந்த காட்டியாயினி சக்தி பீடம் ஒன்று இருக்குது, அது பார்க்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நேற்று குத்துப் மினார்லேருந்து பார்த்துருப்பீங்க, குத்துப் மினார் டு சத்தர்பூர் போயிருக்கலாம் 1 கிலோமீட்டர் தான் அப்படின்னு ஆட்டோக்கார சொன்னார். ஆனால் 6 மணிக்கு லோட்டஸ் டெம்பிள் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு லோட்டஸ் டெம்பிளுக்கு போய்டும் ஃபஸ்ட்டு. லோட்டஸ் டெம்பிள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, ஒரு ரிட்ரீட்டு அவ்வளோதான். பார்த்துருப்பீங்க, ஒன்றும் இல்லை உள்ளோ சிம்பிள். இது போய் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ போயிட்டுருக்கோம். மெட்ரோக்கு உள்ளே இந்த மாதிரியெல்லாம் ஏதேதோ ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க படிக்க. சங்கர் டிராயிங், கார்ட்டூன் நல்லா இருக்காங்க. ஃப்ரீ ப்ரெஸ் ப்ரெஸ் கார்டு போல் அங்கே டிக்கெட் கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் உள்ளே செக்கிங் வச்சுட்டு இங்கே வந்து ஐயோர் கொடுத்தாரு உள்ளே வாங்க அப்படின்ட்டு. ₹40 ஒரு ஆளுக்கு. எங்கேப்பா அந்த மேப்பு பாருங்க, இந்த மெட்ரோ இதுலலாம் இது இல்லை பாரு, அந்த ஒரு மெயின் ஸ்டாப்ஸில் மட்டும்தான் இருக்குது. அந்த ஜங்ஷன் மாதிரி நிறையா க்ரௌட் எங்கே இருக்கோ அங்கே வச்சுருக்காங்க. நாம சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டில் இறங்கினோம், போதா இது? ஆ, சென்ட்ரல் செக்ரட்டேரியட் போது பாரு ஐடிஓலேருந்து. வாங்க, பிளாட்ஃபார்ம் 1. எவ்வளோ நேரம் இருக்கு இந்த மெட்ரோக்கு? இங்கெல்லாம் அவனுங்களே என்ன துப்பிட்டு சுற்றின்னு இருக்கானுங்க. பார்த்தியா அவன் துப்பிந்த? அந்த மெட்ரோ வருமே அந்த லைனில் காரி துப்பின்னு இருக்கான். ஆ, ஒரு ஆள் சரியான ஊரானா? ஓப்பா 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 போ. நிறையா கமர்ஷியலாக இருக்குது இந்த இடம். இதோ மத டைரி, பர்கர் சிங், ஏதோ ஃபுட் ஜாயின்ஸ் இருக்குது, ஜேகே பர்கர்ஸ் இருக்குது. பர்கர்ஸ் வந்துக்கோ. இப்போ நம்ம இதில் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்களே, ஏன்னா காலி இடத்துல எல்லாம் ஸ்டால் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் பன்ஷாங்கிரியில் பார்த்தோம், வேற எங்கே இருக்குது ஸ்டால்ஸ்? பெங்களூர் கமர்ஷியலாக இருக்குல்ல. டுவர்ட்ஸ் மில்லினியம் சிட்டி சென்டர் குருகிராம். அங்கே கீழே வாசனை வச்சு என்னடா ஃப்ரைட் ஐட்டம் ஏதோ வாசனை அடிக்குதுன்னு. ஆ, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. பிளாட்ஃபார்ம் 1 சத்தர்பூர் போட்டிருக்கு. சத்தர்பூர் பிளாட்ஃபார்ம் 1. இங்கே இங்கே ஆ அப்படியே போகலாம், இப்படியும் போகலாம். போங்க மெட்ரோ. ஏய், க்ளோஸ் பண்ண இப்போ தான் ஓப்பன் ஆகுதா? ஓகே. மெட்ரோ இறங்கணும், கோயில் இங்கத்துலேருந்தே தெரிஞ்சு பாருங்கள். அப்படியே அப்படி இறங்கி அப்படி போனோம். இது கூட போட மாட்டாங்க, ஒரு ஷெல்டரு மழை வரந்தா அது இதுன்னு. மெட்ரோக்கு இறங்கி
பத்து ரூபா ஏறியிருக்கோம். அதுலேருந்து இன்னும் ஒரு 500 meters நினைக்கிறேன் அவ்வளோதான். அலௌடு இருக்காது அப்படின்றாங்க நிறையா பேர். எதுவும் அலௌடு இல்லை அப்படின்றாங்க. பேகு, கேமரா, ஃபோன் எல்லாம் வாங்க உள்ளே போவோம். இப்படிதான் 4-5 பாட்டு இருக்குதான். இங்கே ஒன்று, இது ஒன்று, அந்தாண்டையும் இருக்குதான், இதுக்கு பின்னாடியும் இருக்குதான். சரி வாங்க. செரு வைக்கிறவர்கிட்ட கேட்டோம் எத்தனை போகலாம் அப்படின்றாங்க. ஃபோனு கேமரா சக்தி பீட்டு எதிரான்றேன் முன்னாடின்றான். அப்புறம் வந்து செரு போட்டுக்கணும் உள்ளே போங்க அப்படின்றான். நானும் புரியலையே. மந்திர் பிரவேஷ் இதானா? ஆ, ஆதி காட்யாயினி சக்தி பீட் மந்திர் சத்தர்பூர் இதுதான் மந்திர் பிரவேஷ். ஓகே, இங்கே உள்ள போலீஸை கேட்டோம். இதுதான் மெயின் கோயில், இதுதான் சக்தி பீடம் அப்படின்றாங்க. பக்கத்துலலாம் இவங்களதே தான், ஆனால் மற்ற வேறு கோயில் அப்படின்றாங்க. அவ்வளோதான், இதோ இதான் கோயில். உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறோம் பாருங்க. ஓகே, ஆஜ் கோயில். ஸ்டார்டிங்லலாம் எல்லாம் மார்பிள் சிலைங்க தான் இருந்துச்சு. சக்தி பீடம்னா ஒரு ப்ராப்பரான சிலையாக இல்லையா அப்படின்னு பார்த்துருந்தேன். உள்ளே வந்து கவசத்தோடு ஒரு துர்கா மாதா உட்காந்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. என்ன க்ரௌட் இல்லை இங்கே அவ்வளோதான். ப்ளஸ்ஸு இவங்க வந்து என்ன, அதுதான் கற்பல்ல இவங்க வந்து இது பண்ணுறது இல்லையா, எல்லாம் கவசம் போட்டுடுறாங்க. ஸோ நமக்கு அந்த கவசத்துலேருந்து தான் தெரியுது அவ்வளோதான். மார்பல் சிலை இல்லைன்னா எல்லாம் கவரிங் போட்டுடுறாங்க. அதனால இங்கே லேடிஸ் கூட அவ்வளோ கிராண்டாக ரெடியாக போல இருக்கு. சிம்பிளாக ஒரு வெளில வரணும்னா கூட எல்லாம் அந்த என்ன மெயின் கர்ப்பகுடிக்கிட்ட எல்லாம் அந்த எல்லாமே சில்வரில் டோரு அது இதுன்னு எல்லாமே எல்லாம் சில்வர். அப்புறம் இங்கே கீழே இறங்கி வந்தோடனே என்னது ஒரு மாகா ஷயன் கக்ஷா அப்படின்னு, அதாவது பெட்ரூம் மாதிரி ஒரு எல்லாம் சில்வர் ஐட்டம்ஸ்லேயே எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. பெட்ரூம் மாதிரி பண்ணி அப்புறம் டைனிங் ஹால் அப்படின்ற மாதிரி அதுக்கும் அதே மாதிரி சில்வர் ப்ளஸ் வுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். சாமி அங்கே வந்து தங்கும் சாப்பிடுவோம் நம்பிக்கையாக புதுசாக இருக்காது. அது சாமிக்குன்னு அந்த மாதிரி வச்சுட்டு டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ஆனால் கிளாஸ் எல்லாம் போடும் ஒரு காண்டா மருந்து கடுப்பில் உட்காந்துருக்கு. நீங்கள் போட்டு ஒரு செக்ஷன் தான் முடிச்சிருக்கோம். இங்க கூட அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாரு. இது வந்து இன்னொரு செக்ஷன் ஆஃப் த 70 acres. அது பாரு எப்படி போகுது அந்த பேர்ட். கேப்சர் ஆச்சா ஃபோனில்? இங்கத்துலேருந்தே தான் அப்படி போச்சு. அந்த நம்ம டெய்ல் இது மாதிரி பார்த்தோமே அங்கே எங்கேயோ கேதார்நாத் ஏறுறப்போ அதே மாதிரி இருக்குது. நைஸ்.
இந்தப்பா இங்கத்துலேருந்து அந்த கோயில் பாருங்க எப்படி தெரியுது பெருசாக இருக்கு கோயில் கோபுரம் இதுக்கு அந்தாண்ட வந்து ஒரு ஆஞ்சநேயர் நிற்கிற மாதிரி இருக்குது அது வந்து தெரிதா இங்கத்துலேருந்து தெரியலையா திரிசூலம் தெரியுது அங்கே பெருசாக ஹைட்டுங்க ஏதோ உள்ளே தேர் இருக்கு போல் பூட்டு அவ்வளோ பெருசாக பெருசாக இருக்குது பூட்டு அதுக்கு இங்கே ஏதோ போட்டிருக்காங்க யார் கோயில் இதெல்லாம் டேக் கேர் பண்ணிருக்காங்க என்ன ஏதுன்னு ஹிஸ்ட்ரி மாதிரி செவன்டி ஏக்கர் லேண்ட் டூ அண்ட் ஹாஃப் ஹாஃப் டேக்கேஜ் வந்து மிராக்கிள் மிக்சர் ரத்துகர் அப்படின்னு இருக்கு போட்டு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு அதுக்கு சாவி எவ்வளோ பெருசாக இருக்கும் இவ்வளோ ரதம் இருக்கு ரத்தம் சேரியட் சின்னது தான் பூட்டு பாரு எவ்வளோ பெருசாக இருக்கு பூட்டு பூட்டு அந்த கோயில் தெரியுது இங்கே வந்து இங்கே வந்து உள்ள பிரான்ஸில் பிரான்ஸில் பிள்ளையாரும் பெரிய சிலை பிள்ளையாரும் லக்ஷ்மி சரஸ்வதி அது சரஸ்வதி கௌரி கணேசன் மாதிரி நினைக்கிறேன் இல்லையா கௌரி பார்வதியா சரி நீங்கள் இந்த மாதிரி அஸ்கி வாய்ஸ்லாம் ஆய் அப்படின்றீங்க குழந்தை பார்த்தோங்க சரி இப்போது அடுத்து எங்கே அக்ஷர்தாமா டைம் நாலு மணி நாலுக்கே போகணும்னு நினச்சேன் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ அஞ்சுக்கு போனால் கூட 3 hours என்ன பார்க்க முடியும் அவ்வளோ பெரிய கம்ப்ளெக்ஸில் என்ன பார்க்க போகிறேன் அங்கே போயிட்டு என்ன என்ன இருக்குது அங்கே எதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது இதுவே இப்போ என்ன நம்ம நினச்சோம் ஆகிடும்டா 2-3 hours அப்படின்னு நினச்சோம் 2-3 hours ஆகலையே எதுக்கு இப்போது போகவே இல்லை அதுதான் மெயின்னு காத்யாயினி சக்தி பீட்டு இதுக்குள்ள சும்மா பில்டிங் பெருசாக இருக்குதுன்னு வந்தோம் ஆ கோபுரம் பெருசாக இருக்குதுன்னு காம்ப்ளெக்ஸ் முன்னாடி அந்தாண்ட இங்கே பாரு இங்கே ஒரு டோம் அங்கே ஒரு டோம் தெரியுது என்ன ஆஞ்சநேயர் அதுதான் இந்த டோமுக்கு அந்தாண்ட தான் ஆஞ்சநேயர் இங்கே இருக்காரு அப்புறம் திரிசூலம் தெரியுது பாரு இங்கே அந்த ரத்தம் ரத்கருக்கு பின்னாடி திரிசூலம் பெருசாக ஹைட்டு கிளம்பி இருக்கும் இப்போது ஆக்சுவலாக இந்த டோம்ஸ் தான் சொல்லிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த லைட் போல் கரெக்டாக பின்னாடி திரிசூல் இதை வச்சுருக்காங்க அப்புறம் அதுக்கு முன்னா இந்த டோமுக்கு முன்னாடியும் ஏதோ 2 கோபுரம் தெரியுது ஆ இங்கே பாருங்கள் அனுமார் சிலை இதுதான் அனுமார் சிலை தெரியுது பாருங்க